அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூப்பர் முஸ்லீம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்அக்ஸா இடிக்கிற சம்பந்தமான ஒரு வேலையில் வந்து யூதர்கள் ஈடுபட்டிருக்கிறதா 2050 தஜ்ஜாலுடைய வருகை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அதில் சில சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க, அல்அக்ஸாங்கிறது எது? ஈசா நபிக்கு அப்புறம் அல்அக்ஸா இடிக்கப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த அல்அக்ஸா எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ பண்ணி போடுறதா சொல்லியிருந்தோம், அந்த வீடியோ தான் இது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த டூம் ஆஃப் த ராக்கை காமிச்சு இதுதான் அல்அக்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை காமிச்சு இதுதான் அல்அக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்அக்ஸானா எதுங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து முஸ்லீம்கள் மத்தியில் இருக்குது. சரி, உண்மையிலே அல்அக்ஸா எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், குரானில் அல்அக்ஸாவை பற்றி இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17வது அத்தியாயத்தில் பனி இஸ்ராயேலுங்கிற அந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேராஜ் பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதில் தான் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தன்னுடைய அடியாரை அழைத்து சென்ற உமது இறைவன் மிக தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி அந்த சூரா வந்து ஆரம்பிக்குது. அப்போ இதில் தான் முதல் முறையாக மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடப்படுது. மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இதை மூன்று பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த பள்ளிவாசலுக்கும் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குரானில் 17வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு வசனத்துலேயும், புகாரியில் 1189வது ஹதீஸ்லேயும் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸான்னு ஒன்று முஸ்லீம்களுடைய புனிதத்தலம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது எது அப்படின்னு பார்க்க போனோன்னா, முஸ்லீம்களில் பெரும்பான்மையினர் அறிந்து வச்சிருக்கிறது எது அப்படின்னா, அந்த தங்கத்தில் கூரை அமைக்கப்பட்ட ஒரு கட்டடத்தை பார்த்து இது தான் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், இது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இது மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாதுங்கிறது தான் உண்மை. இதுக்கு பேர் டூம் ஆஃப் த ராக், அதாவது பாறை குவி மாடம் அப்படின்னு இது சொல்லுவாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி இன்னொரு கட்டடத்தை வந்து சிலர் காமிப்பாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூம் ஆஃப் த ராக்கு பக்கத்திலேயே ஒரு பழமையான ஒரு கட்டடம் இருக்கும். இந்த கட்டடத்தை காமிச்சு இது மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. இது உமர்லியானோ கட்டிய ஒரு பள்ளிவாசல். இது மஸ்ஜித உமருங்கிற அந்த பேரில் தான் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டுச்சு. பிற்காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகிற நன்மை கிடைக்கணும்னா இந்த பள்ளிவாசலில் தொழுதாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மஸ்ஜிதுல் உமரையே மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி குறிப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதற்கு பேர் டூம் ஆஃப் த ராக்குங்கக்கூடிய கும்பத்து சஹ்ரா, இன்னொரு பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜித் உமர் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது முதல்ல நம்ம இந்த ஒரு அல்அக்ஸாங்கிற அந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, உமர்லியானோ கட்டினது, அதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். உமர்லியானோ ஜெருசலத்தை வந்து வெற்றி கொண்டு அது தன்னுடைய ஆட்சிக்கு கீழே அது கொண்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு விசிட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பள்ளிவாசல் இல்லாதனால கிறிஸ்தவர்களுடைய ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் வந்து தொழுவு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் உமர்லியானோ வந்து இங்கே நான் தொழுவ மாட்டேன், ஏன்னா இங்கே நான் தொழுதுட்டேன் அப்படின்னா பின்னாடி முஸ்லீம்கள் இந்த சர்ச்சுக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் வந்துலேயே தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் உமர்லியானோ தொழுகை நடத்தினாங்க. இந்த இடத்துல தொழுகை நடத்திட்டு உமர்லியானோ சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டுங்க அப்படின்னு சொல்லி உமர்லியானோ உத்தரவு போட்டான். அப்படி உமர்லியானுடைய உத்தரவின் பேரில் கட்டப்பட்டது தான் இந்த பள்ளிவாசல். இதுக்கு பேர் மஸ்ஜிதுல் உமர் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் இருந்தது. பின்னாடி இப்போ தான் மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது இதுக்கு பேர் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு ஒன்று இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. குரான்லேயே 17வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 2வது முறையாக பைத்துல் முகத்தஸ் இடிக்கப்பட்டதுங்கிறது. பைத்துல் முகத்தஸ் எப்போ இடித்தாங்க அப்படிங்கிறது 2050 தஜ்ஜாலுடைய வருகை அப்படிங்கிற அந்த வீடியோவில் முழுசாக இதை சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் கூடுதல் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்குங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அந்த 2வது இடிக்கப்பட்ட அந்த நிலையிலே தான் தொடருது. எந்த ஒரு பள்ளிவாசலும் அந்த இடத்துல இருந்தது கிடையாது. ஆனால் குரானில் அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் நாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சஹி முஸ்லீமில் 259வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் அந்த பள்ளிவாசலுக்கு போனேன், அந்த பள்ளிவாசலில் நான் தொழுதேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா தொழுதா சொல்கிறாங்க, ஆனால் பள்ளிவாசல் இல்லைன்னு சொல்லி குரானே பேசுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேராஜுடைய சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அதனால் வந்து இந்த பள்ளிவாசல் கூட அல்லாஹ் வந்து அவருக்கு அந்த இடத்துல ஏற்படுத்தி அதில் தொழுகிற மாதிரி ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு காமிக்கிறான் அப்படிங்கிறது தான் விஷயம் உண்மையை தவிர, மற்ற மக்கள் எல்லாரும் புலங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பள்ளிவாசல் அந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கட்டடம் வந்து அந்த இடத்துல இல்லை. அப்படி இருந்திருந்தால் உமர்லியானோ அங்கேயே தொழுதுருப்பாங்க, புதுசாக ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்க மாட்டான். அப்போ இந்த விஷயத்தை வந்து பள்ளிவாசல்னால் எதுனா அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு காபத்துள்ள இருக்குது. காபத்துள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ரவுண்டு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரு அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுவும் காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி தான். அதாவது ஒரு கட்டிடமே இல்லைனாலும் வெறும் தரையாக இருந்தாலும் அதுவும் காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் அல்லக்ஸாங்கிறதும் நபிசுல்லா செல்லம் காலத்தில் ஒரு கட்டடமாக இல்லாமல் வெறும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லக்ஸா வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போனேன். காபத்துள்ளால் எப்படி கட்டப்படாத ஒரு பகுதியும் சேர்த்து நம்ம காபத்துள்ளான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் முழு பகுதியுமே கட்டப்படாத ஒரு பகுதியை தான் அல்லக்ஸான்னு சொல்லி குரான் குறிப்பிடுது. அதையே தான் நபிசுல்லா செல்லம் அவங்களும் ஹதீஸில் வந்து அல்லக்ஸான்னு சொல்லி கொண்டு குறிப்பிடுறாங்க. அப்போ மூன்றாவது புனிதத்தலம் நமக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் சர்ஃபேஸில் நம்ம எங்கே நின்று தொழுதாலும் அந்த அல்லக்ஸாவில் நின்று தொழுவதற்கு உண்டான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, பைத்துல் முகத்தஸ்னா என்ன அப்படின்னா, பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறது அது வந்து அந்த பள்ளிவாசலை மட்டும் குறிப்பிடாது, முழு ஜெருசலமாக குறிப்பிடும். பைத் அப்படின்னா இடம், முகத்தஸ் அப்படின்னா புனிதமான இடம். பைத்துல் முகத்தஸ் அப்படின்னா அது ஹரம் எல்லை மாதிரி, அதாவது இன்னைக்கு காபத்துல்லாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரம் எல்லை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு ஹரம் எல்லை தான் பைத்துல் முகத்தஸுங்கிற அந்த பகுதி. அது ஃபுல் ஜெருசலமே குறிக்கும் அப்படிங்கிறது தான் பைத்துல் முகத்தஸுடைய விளக்கம். அல்லக்ஸாங்கிறது இந்த முழுமையான ஒரு காம்பவுண்டை குறிக்கும். அப்போது உமர்லியானு கட்டின அந்த பள்ளிவாசல் முழு அல்லக்ஸா கிடையாது, அல்லக்ஸாவுடைய பரப்பில் ஒரு சின்ன ஒரு பகுதியில் கட்டினது தான் உமர்லியானு கட்டின அந்த பள்ளிவாசல். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உமர்லியானுடைய பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல தடவை தாக்குதலுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்டடம் சலாவுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கட்டினது தான் இது. இது அந்த பள்ளிவாசலுடைய வரலாறு. அதாவது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த கும்பத்து சஹராவுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே உமர்லியானுடைய அந்த படையெடுப்பு காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து செடி கொடியெல்லாம் முளைச்சி ரொம்ப வந்து ஒரு சிதிலம் அடைஞ்சு கிடந்தது. இதை நான் உமர்லியானு வந்து சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணும்போது இந்த பாறை வந்து வெளிப்படுது. இந்த பாறை வந்து ஒரு சாதாரணமான ஒரு பாறை கிடையாது. நமக்கு எப்படி சஃபா மர்வாவுடைய அந்த மலை குன்றுகள் வந்து நமக்கு வந்து புனிதமானதோ அதே மாதிரி பனி இஸ்ராயல்களுக்கு இந்த பாறை வந்து மிகவும் புனிதமானது. இந்த பாறையின் மீது தான் சுலைமான் நபி பள்ளிவாசல் கட்டியிருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. இந்த பாறையின் மீது தான் இப்ராஹிம் நபி இசாக் நபியை வந்து கொண்டு போய் குர்பானி கொடுக்க போனாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும், இஸ்மாயில் நபி தான் இப்ராஹிம் நபி காபத்துல்லால வச்சு குர்பானி கொடுக்க போனதான் குரான் சொல்லுது. அதே தான் பனி இஸ்ராயல்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து ஆல்டர் பண்ணி இஸ்மாயில் நபி இடத்துல இசாக் நபியை கொண்டு போய் வச்சு காபத்துல்லாங்கிற இடத்துல கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ் வச்சு அப்படியே இந்த வரலாறை வந்து திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இதே பாறையில் இருந்தால் நபிசுல்லா சலம் அவர்கள் மேராஜுக்கு வானுலக பயணம் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இதனால் உமர்லியானும் இதை சுத்தம் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக வந்து வச்சிருக்காங்க. அது உமர்லியானுக்கு அப்புறம் 50 வருஷம் கழித்து ஆட்சியாளர் வரக்கூடிய அப்துல் மலிக் பின் மருவானுங்கிறவர் தான் இந்த பாறையின் மீது ஒரு கட்டடத்தை எழுப்புறார். இது பள்ளிவாசல் கிடையாது, இங்கே தொழுகை ஜமாத் தொழுகை நடத்தப்படுறது கிடையாது. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய உமர்லியானுடைய பள்ளிவாசலில் தான் இன்றைக்கும் ஜமாத் தொழுகை நடந்துட்டுருக்குது. இது அது ஒரு நினைவு சின்னமாக தான் இது கட்டியிருக்காங்க. எப்படி சஃபா மருவா வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோமோ அது மாதிரியான ஒரு நினைவு சின்னமாக தான் இதை வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தங்கத்திலான அந்த முகடு இருக்கு இல்லையா, இது வந்து அந்த காலத்தில் உமையாக்கள் கட்டினது கிடையாது. இப்போ சமீபத்தில் வந்து 1993 ஜோர்டான் மன்னர் ஹுசைனுங்கிறவர் வந்து 80 கிலோ தங்கத்தில் வந்து இந்த கூரையை வந்து அலங்காரமாக பயன்படுத்தினாங்க. இதை கட்டும்போது யூதர்கள் சொன்னாங்க, போடுங்க போடுங்க, கொஞ்சம் தங்க சேர்த்தியாக போடுங்க, எங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லி கிண்டல் பண்ணாங்க. இப்போ யூதர்கள் எதை இடித்து கட்ட போகிறாங்க, டூம் ஆஃப் த ராக இடிக்க போகிறாங்களா இல்லை இந்த உமர்லியோட இந்த பள்ளிவாசலை இடிக்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே இடிக்கிறது தான் இவங்களுடைய பிளானு. அவங்களே அவங்களுடைய அந்த தேர்ட் டெம்பிளுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் விட்டுருக்காங்க. அதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இவங்க எந்தெந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அப்போ இந்த முழு பகுதியையும் இடித்து இவர்கள் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது கட்டுவோம் செய்வாங்க அப்படிங்கிறது நபிசுல்லா சலமுடைய முன்னறிவுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றிய விளக்கம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம வேறொரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலையை அல்லாஹ் செய்யக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியர் புரிவானார். வாஹிதாவான அலமதுல்லாஹி ரப்.